வீட்டுக்குள்ள வேற ஏதாவது கேடு கட்ட இருக்கு அவங்களையும் துப்பு சொல்லு மொத்தமா எடுத்து போறேன். இல்ல இது போதும் போ. வீட்ல எல்லாம் என்னதானே? ஐயோ என்ன பண்ணாலும் இவளுக்கு வீட்டுல என்ன நாத்த நாரது இந்த கழிஞ்சு புடி. இப்ப உள்ள போலாமா? இல்ல உன் பேர் என்ன? சக்கரவர்த்தி. ராணி வீட்டுக்குன்னு வரலையா? நான் கல்யாணம் ஆகாத சக்கரவர்த்தி. அப்ப இந்த ஊடு உனக்கு வாழை கிடையாது. ஏன்? கண்ணால ஆன ஆம்பளையா இருக்கணும் இல்ல கண்ணால ஆகாத பொம்மநாட்டியா இருக்கணும். அவங்க தான் எங்க எஜமானி அம்மா இந்த ஊடு விடுவாங்க. உங்க எஜமானி அம்மா என்ன அலியா? யோ அழியும் இல்ல எழியும் இல்ல அவங்க இது எங்க அம்மா கண்டிஷன். எங்க உங்க எஜமானி அம்மா கூப்பிடு பேசி பாக்குறேன். ஒருவேளை என் முகத்தை பார்த்த உடனே மனசு மாறி அவங்க கண்டிஷனை கைவிடலாம். அவங்க டவுனுக்கு போயிருக்காங்க வரத்துக்கு நேரம் ஆகும். நீ அப்பால வா. கூட கூட கொஞ்சம் இல்ல வந்தது வந்துட்டேன் வாடகைக்கு விடுற போஷனை பாத்துட்டு போயிடுறேன். சரி வா உள்ள வந்து ஒரு வாட்டி கண்டுக்கணும் போ வா. வேலைக்கார பெண்ணே நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இந்த கட்டிலும் மெத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ இங்க தான் தூங்குறியா? என்னடா நீயும் இந்த வீட்ல தான் தங்குறியான்னு கேட்டேன். எல்லாமே என் மனசுக்கு திருப்தியா நடந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த போஷனும் எனக்கு வாடகைக்கு கிடைச்சிருச்சுனா ஒரு வழியா செட்டில் ஆயிடுவேன். செட்டில் பெண்ணே உங்க முதலாளி அம்மா எப்ப வருவாங்க? எந்த நிமிட்டு வருவாங்க? பெண்ணே இந்த பெட்ரூம்க்கு எவ்வளவு வாடகை உனக்கு ஏதாவது தெரியுமா? மாசம் 1000 ரூபாய் கொடுக்கலி 10 மாசம் அட்வான்ஸ். 1000 நியாயமான வாடகை. தட் சவுண்ட்ஸ் ஃபேர் எனஃப். Nice bed, nice girl. But I'm afraid I could not possibly rent the room to you. என்ன பண்ணே? உங்க முதலாளி அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அழகானும் அசரீரி மாதிரி குரல் மட்டும் கேக்குது. குனி பின்னாடி ஓடிட்டாங்களா? முன்னாடியும் ஓடியில பின்னாடியும் ஓடியில. அந்த குரலுக்கு சொந்தக்காரி நான் தான். வீட்டுக்காரமா நீங்க? வீட்டுக்கார அம்மாவும் நான் தான், வேலைக்காரியும் நான் தான். பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே வேலைக்காரிய ஓரக்கண்ணால நோட்டம் விடுற சபல புத்தி எல்லா ஆம்பளைங்களுக்கும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் வாடகைக்கு வீடு கெட்டு வரவங்க ஒழுக்கமானவங்களான தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேஷம். நியாயமான வேஷம். தம்பதிகளுக்கும் தனியா வாழும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அறைய வாடகைக்கு விட முடியும். தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு போயிடுங்க. திடீர் கல்யாணம் பண்ணிக்க என் ஜாதகத்துல யோகம் இல்ல. மனசு இறங்கி என் விஷயத்த மறுபரிசீலனை செய்யக்கூடாதா? பிரம்மச்சாரிகளை பொறுத்த வரைக்கும் மறுபரிசீலனை கிடமே இல்ல. நான் சொன்னா சொன்னதுதான். இதோ பாருங்க ஆம்பளைங்கள ஒண்ணு ரெண்டு பேர் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் நீங்க கேவலமா நினைக்க கூடாது. நாங்க எல்லா விதத்திலயும் பொம்பளைங்களுக்கு உதவியா இருப்போம். ஆண் துணையோட வெளியே போனீங்கன்னா காலி பயலுக சைத்தடிக்க மாட்டானுங்க. இடிமன்னர்கள் தொல்லை இருக்காது. குறிப்பா ராத்திரி நேரத்துல எங்க உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். என்னது? ஆம்பளைங்க வீட்டுல இருந்தா நீங்க திருட மயம் இல்லாம நிம்மதியா தூங்கலாமே. அத சொன்னேன். ஓஹோ என்ன மாதிரி வாலிபன் உங்க கூட இருந்தா உங்க கையில ஒரு ரெட்டை குழல் துப்பாக்கி இருக்கிற மாதிரி. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இன்னொரு கேரண்டியும் கொடுத்துறேன். மத்தவங்களை மாதிரி நாய்க்குட்டி பூனைக்குட்டி கிளி குஞ்சு மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை வளர்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. மொத்தத்துல என்கிட்ட குட்டியோ குஞ்சோ கிடையாது. தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோங்க. நீங்க தலையில நின்னாலும் சரி என் முடிவு நான் மாத்தி போறது இல்ல. இவ்வளவு பெரிய பட்டணத்துல உங்களுக்கு வீடா கிடைக்காது. வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க. மிஸ் ப்ளீஸ் வேக் அட் தி ப்ளேஸ். பெல். ஹலோ பானு ஹியர். நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுறேன். உங்க அண்ணன் உங்க வீட்டு பேர்ல வாங்கின கடனுக்கு தவணையும் கட்டல வட்டி பணமும் கட்டல. சார் நான் இப்ப கொஞ்சம் சிரமத்துல இருக்கேன். ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க. எப்படியாவது வாங்கின தொகைக்கு வட்டியை கட்டிடுறேன். சாரி மிஸ், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அட்லீஸ்ட் வட்டி பணம் பயஞ்சாத்த கட்டினீங்கன்னா வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வராம தடுத்து நிறுத்தலாம். மிஸ்டர் சக்கரவர்த்தி நான் வேற வீட பாத்துக்கிறேங்க. வரேங்க. நிலவு சக்கரவர்த்தி நீங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால உங்களை என் கொடுத்த கரை ஏத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப எலகண்ட் மனுஷன். தேங்க் யூ. பட் ஒன் திங், என்ன வாடகை 1000 ரூபாய் தான். அட்வான்ஸ்க்காக 15000 ரூபாய் தரணும். நம்பர் ஒன் அயோக்கிய ராஸ்கல். என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ்ல ரொம்ப தெளிவா பேசினீங்க, இப்ப அதுல இங்கிலீஷ கலந்து கண்ணபின்னு திட்டீங்க. ஐம் சாரி, நான் உங்களை திட்டல. உங்க வலது பக்கம் திரும்பி பாருங்க, நான் யாரை திட்டினேன்னு உங்களுக்கு புரியும். யாரோ ஒரு போலீஸ் ஆபீசர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு.
அவரே திட்டீங்க? அவனை திட்டல. அவன் வேலை பார்க்கற போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு பெருப்பு? பின்ன என்னங்க? குற்றவாளிகளோட கை குலுக்குவானுங்க. நிரபராதி கையில விலங்க மாட்டுவானுங்க. காலையில வந்தீங்க, வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டீங்க. நீங்க யாரு என்னன்னு விசாரிக்காம நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நீங்க யாரு, என்ன உத்தியோகம் பாக்குறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. நான் வந்து ஓபி, ஐஓபில வேலை செய்யறேன். ஐஓபினா? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அதுல நான் மேனேஜரா இருக்கேன். மெட்ராஸ்ல இந்த பேங்க்க்கு ஏகப்பட்ட பிரான்சஸ் இருக்கு. நீங்க எந்த பிரான்ச்ல வேலை பாக்குறீங்க? பிரான்ச் அடையார் ஆலமரம். என்னது, ஆலமரமா? இல்ல இல்ல, ஆலமரம் இருக்கிற அடையார் பிரான்ச். அடையார்லயே வேலை பாக்குறீங்க? பின்னையா அண்ணா நகர் குடி வந்தீங்க? இது இந்த கடைசி, அது அந்த கடைசி. இன்னும் மூணு மாசத்துக்கு என்ன இன்ஸ்பெக்ஷன் ஆபீசரா போட்டிருக்காங்க. அது முடிஞ்ச உடனே அண்ணா நகர் பிரான்ச்சுக்கு தாவிடுவேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டின்னர். யூ வெல்கம். குட் நைட். பானு, நான் ஒன்னு கேட்டா தருவீங்களா? கேளுங்க. தரக்கூடியதா இருந்தா தரேன். உங்ககிட்ட இல்லாததை நான் கேட்டு போறேன். நீங்க நினைச்சா உடனே தரலாம். என்ன பேடிக பலமா இருக்கு, கேளுங்க. கொஞ்சம் இருங்க, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். ஆளு வேற மாதிரி மூட்ல பேசுறாரு. சூடாதா இருக்கு. கொடுங்க. என்ன கொடுங்க? உங்க கையில இருக்கிற இஸ்திரி பெட்டியை கொடுங்க. எது கேக்குறீங்க? தேய்க்கிறதுக்கு. எது தேய்க்கிறதுக்கு? உங்க உருப்படியை தேய்க்கிறதுக்கு. என்னங்க இது, நீங்க ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை துணியை போய் தேய்க்கிறேன்னு சொல்றீங்களே, யாராவது பார்த்தா அசிங்கமா இருக்கும். அதுக்காக தான் கதவை சாத்திட்டு வந்துட்டேன். யூ வேணுங்க, நீங்க தேய்க்கிறது பார்த்தா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஐயோ என்னங்க இது, என் ஜட்டில இருந்து சகல துணிமணிகளையும் துவைச்சு கொடுத்துருக்கீங்க. அது கை மாற உங்க துணிகளை தேய்ச்சு கொடுக்குறேன். பெட்டியை கொடுங்க. நான் உங்ககிட்ட எந்த கை மாறும் எதிர்பார்க்கல. நானே தேய்ச்சுக்கிறேன், பேசாம உங்க ரூமுக்கு போங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க உருப்படிகளை தேய்ச்சு கொடுக்காம இந்த இடத்து விட்டு நகர மாட்டேன். அடம் பிடிக்காம அந்த அயன் பாக்ஸ் என் கையில கொடுங்க. ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? பிடிங்க. தேங்க்யூ, நீங்க போயிட்டு வாங்க. என்னது, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மடி பிடிப்பா இருக்கு. எங்க பொட்டி வைக்கிறது, எப்படி தேய்க்கிறது? சரி, ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு தேய்க்க ஆரம்பிப்போம். என்ன துணி கருகிற வாடு வருது? இந்த கட்டிங் நல்லா இருக்கே. என்ன போட்ட இது? இன்னும் ஒண்ணு போச்சு, என் துணி எல்லாம் போச்சு. நினைச்சேன் பாம்பு பண்ண என்கிட்ட நைன் பாக்ஸ் வாங்க போதே நினைச்சேன். இப்படி ஏதாவது கோல இப்படி பண்ணுவீங்க. நான் ரொம்ப கவனமா தானே தேய்ச்சேன். எந்த உலகத்துல இருந்தீங்க? எல்லாத்தையும் இப்படி போச்சுக்கிட்டீங்களே. நான் வெளியில போனா எதை போட்டுட்டு போறது? என்ன மன்னிச்சிருங்க, இந்த பெட்டி சூடேறி போச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நாளைக்கே உங்களை கடை கூட்டு போய் என் சொந்த செலவுல 10 டிரஸ் வாங்கி தரேன். இனிமே ஜென்மத்துக்கும் பொம்பளைங்க சமாச்சாரத்துல தலையிடவே மாட்டேனே. இந்த ஃபிராக் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது 2 வயசு குழந்தைங்க போடுறது. ஓ, உங்களுக்கு பதில இன்னும் 2 இருக்கோ? வேற ஏது? இது கரெக்டா இருக்கும். உங்களா என்னது? இது எப்படி? டேய் சக்கி, கொண்டுட்டடா, சூப்பர் செலக்ஷன். நானே போட்டுக்கலாம் போல இருக்கேன். வேண்டாம், நீங்க போட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வயலட் இஸ் மை ஃபேவரட் கலர். 1 மினிட், டைலர் ரூம்ல போய் ஒரு போட்டு பார்த்தா. ஓகே. பனு, உள்ள போய் 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு கவுன் ட்ரையல் பார்க்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? கம் அவுட். அவசரப்படாதீங்க சக்கி, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். ஃப்ரண்ட்ல பேக்ல ஃபிட்டிங் கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேண்டாம். ஆமாமா, பொம்பளைங்களுக்கு முன்னாடி கண்ணாடி கிடைச்சிட கூடாது. பின்னாடி இருக்கிற பாதரசம் தேர வரைக்கும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன அழகா இருக்கீங்க. ஜிப்பு போடுங்க. நான் போட்டுருக்கேன். ஓ, ஏன் டாப் போட ஜிப்பு போடுங்க. ஆம்பளைங்களுக்கெல்லாம் பாட்டம், உங்களுக்கு டாப்பா? புது ஜிப் டைட்டா இருக்கு.